फ्रेंड्स वेलकम टू माय चैनल सुमतीस होम एंड किचन எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அடிக்கடி கை கழுவிட்டே இருங்க தேவையில்லாம வெளியில போறத தவிர்த்துடுங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எப்போ வீடியோ போடுறனோ அப்பெல்லாம் நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னா பொதுவா நம்ம வீடுகள்ல ரெண்டு வகையான எறும்புகளை பாப்போம் ஒன்னு கடிக்கிற சிவப்பு எறும்பு இன்னொன்னு பிள்ளையார் எறும்புன்னு சொல்லக்கூடிய கருப்பு எறும்பு இந்த ரெண்டு எறும்புல உங்க வீட்ல எது அதிகமா வருது இந்த ரெண்டு எறும்புகள்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எறும்பு எது துரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எறும்பு எது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அதோட எறும்புகள் பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் பொதுவா சிவப்பு எறும்பு அப்படிங்கிறது சுத்தம் இல்லாத இடத்துல தாங்க அதிகமாக வரும் அதே சமயம் உணவுப் பொருட்களுக்கும் வரும் ஆனா அந்த உணவுப் பொருட்களை சரியான முறையில் பராமரித்து மூடி வச்சிருந்தோம்னாவே உணவுப் பொருள்லையும் எறும்பு வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு சிம்பிளா சொல்லணும்னா தேவையில்லாத பொருட்களை தேவையில்லாத இடங்கள்ல திறந்தபடி வைக்காம இருந்தாலே போதும் எறும்பு வராம இருக்கும் அதுலயும் குறிப்பா நம்ம வீட்டு சமையலறைய சுத்தமா வைத்திருக்காத பட்சத்துல தான் சிவப்பு எறும்பு அதிகமா வரும் சுத்தம் இல்லைனாவே கட்டாயம் அந்த இடத்துல மூதேவி வாசம் செய்ய வந்துருவாங்க ஆக தூய்மை இல்லாத இடத்துல சிவப்பு எறும்பு வரும் சிவப்பு எறும்பு வந்தா உங்க வீட்டுல கஷ்டமும் வரும் அப்படிங்கறது மறுக்க முடியாத உண்மை அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டு சமையலறைய சுத்தமா வச்சுக்கோங்க உணவுப் பொருட்களை திறந்தபடி போடாம டப்பாவில சேகரிச்சு வைக்கிறத பழக்கமாக்கிக்கோங்க எந்த பொருளையும் சிதற விடாம கவனமா கையால கத்துக்கணும் அப்படி இருந்தா அந்த வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் சிவப்பு எறும்பு வருவதற்கு வாய்ப்பும் இருக்காது ஒருவேளை உங்க வீட்டு சமையலறை சுத்தம் இல்லாம இருந்தாலோ பொருட்கள் சிதற வைத்து இருந்தாலோ சிவப்பு எறும்பு வரும் கூடவே உங்களை தேடி துரதிர்ஷ்டமும் வரும் என்பது குறிப்பிடத்தக்கது அதுலயும் நிறைய பேர் வீட்டுல வீட்டுக்குள்ளேயே ஈர துணிய காய வச்சிருப்பாங்க அது காயாம அதுல இருந்து ஒரு விதமான கெட்ட வாடை வெளியில வரும் இப்படி வீட்டுக்குள்ள ஈர துணி காயாம இருக்கிறதும் ஒரு தரித்திரம் தான் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் கெட்ட வாசம் அப்படிங்கறது தரித்திரத்தை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் சுத்தம் இல்லாத இடத்துலயும் கெட்ட வாசம் வீசக்கூடிய இடங்கள்லயும் மூதேவி தானாவே வந்து குடியேறிடுவாங்க சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடுகள்ல சிவப்பு எறும்பு படையெடுக்காம இருக்க வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறது இல்லத்தரசிகளான நம்ம கையில தாங்க இருக்கு குழந்தைங்க உணவுப் பொருட்களை தரையில சிந்தின உடனேயே அதை சுத்தம் செய்ய பாருங்க உணவுப் பொருளோட வாசத்துக்கு கூட சிவப்பு எறும்பு அதிகமா வருங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததா சொல்லப்படுறது கருப்பு எறும்பு பொதுவா இந்த எறும்புக்கு பிள்ளையார் எறும்பு இல்லைன்னா சாமி எறும்பு அப்படின்ற ஒரு பேரும் உண்டு இந்த கருப்பு எறும்புகள் பொதுவா குளிர்ச்சியான இடத்த மட்டுமே தேடி வரும் ஆனா குளிர்ச்சியான இடமா இருந்தாலும் சுத்தமான இடமா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் வரும்ங்கிறது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அசுத்தமான இடங்கள் அசைவ வாசம் வீசக்கூடிய இடங்கள்ல கட்டாயமா இந்த கருப்பு எறும்பு இருக்காது நீங்க வேணா கவனிச்சு பாருங்க கண்டிப்பா வராது இதுல நான் அசைவ வாசம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறது சுத்தம் இல்லாத இருக்க இடத்துல வீசக்கூடிய ஒரு விதமான நீச்ச வாடை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா இந்த நீச்ச வாடை ஒரு வீட்டுல அடிக்கவே கூடாது அது அந்த வீட்டுக்கு தரித்திரத்தை தேடித்தரும் இந்த நீச்ச வாடை உங்க வீட்டுல சிங்க்ல அடிச்சாலோ இல்ல பாத்ரூம்ல அடிச்சாலும் சரிங்க உடனடியா பிளீச்சிங் பவுடர் போட்டு சுத்தம் செய்யறத பழக்கமாக்கிக்கோங்க அதுதான் நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது உங்க வீடு சுத்தமா இருக்கும் பட்சத்துல உங்க வீடு லட்சுமி கடாட்சத்தோடையும் இருக்கும் அப்போ கருப்பு எறும்பு உங்க வீட்டை தேடி கட்டாயம் வருங்கிறது உண்மை இதோட மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்குள்ள கருப்பு எறும்பு நுழைந்த வண்ணம் இருந்தா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பணவரவு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிவப்பு எறும்பு வீட்டை விட்டு வெளியே போனா வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியே போகும் சீக்கிரமே அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்பப்படுது நம்ம வேணா இதை செக் பண்ணி பார்க்கலாமே நம்ம வீடுகளில் இருந்து எந்த எறும்பு உள்ள வருது எந்த எறும்பு வெளியில போகுதுன்னு செக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் கூட்டம் கூட்டமா கருப்பு எறும்பு உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கத்திலயோ இல்ல மூளை முடுக்குகள்லயோ அதிகமா இருந்ததுன்னா அது சாகடிக்க பாக்காதீங்க லேசா தண்ணி தெளிச்சு அதாவது அந்த எறும்பு கூட்டத்துக்கு மேல தண்ணி தெளிக்க வேண்டாம் எறும்பு இருக்க இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி தண்ணியை தெளிச்சிட்டு விநாயகரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த எறும்புகள் கண்ணுக்கு தெரியாம காணாம போயிடும் அப்படின்னு காலம் காலமா நம்பப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் நான் போக விரும்பல ஏன்னா காலங்காலமா நாமளும் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம் சோ எல்லாரும் உங்க வீட்டை இதுக்கு தகுந்தாற் போல சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும்ன்றத மட்டும் கவனத்துல வச்சுக்குவோம்
அடுத்ததா எறும்புகள் பத்தின பொதுவான தகவல்கள் சிலவற்றை பார்க்கலாம். பொதுவான தகவல்கள்னா வழக்கம் போல எறும்புல வந்து ஃபார்மிக் ஆசிட் இருக்கு, அதனால தான் நமக்கு கடிச்ச உடனே ஒரு விதமான எரிச்சல் ஏற்படுது அப்படிங்கிற தகவல்லாம் இல்லைங்க. எறும்புகளை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்கள் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். பொதுவா எறும்புகள் வந்து உருவத்துல ரொம்ப சின்னது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா எறும்புகள் மனிதனை விட பல மடங்கு பலம் கொண்டவையாம். அதோட எடையை விட 10 மடங்குலேருந்து 50 மடங்கு அதிகம் எடை உள்ள பொருட்களை கூட தூக்கி செல்லுமாங்க. அதுலேயும் ஆசிய நெசவாளர் வீவர்ஸ் ஆண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எறும்பு வகை அதோட எடையை விட 100 மடங்கு எடை அதிகம் உள்ள பொருட்களை தூக்கி செல்லக்கூடியவை. எறும்புகளுக்கு உடலில் சுவாச அமைப்புன்னு எதுவும் தனியாக கிடையாதுங்க. அதற்கு பதிலாக அதோட உடலை சுற்றியும் சுழல்கள் போன்ற ஒரு துளை அமைப்பு அதனுடைய ஆக்சிஜனை கொண்டு செல்ல உதவியாக இருக்கு. இதன் மூலமா அவற்றிற்கு தேவையான ஆக்சிஜன் தேவைப்படும் போது விநியோகிக்கப்படுது. எறும்புகளுக்கு காதுகள் இருக்கான்னு கேட்டா கிடையாது, அதுக்காக அதுக்கு கேட்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் அர்த்தம் இல்லைங்க. எறும்புகள் நில அதிர்வுகளை கொண்டு பொருட்களை அரைஞ்சுக்கும். அதோட முழங்காலுக்கு கீழே உள்ள துணை உறுப்பு இந்த அதிர்வுகளை உணர செய்கிறது. காதுகளே இல்லாத இந்த எறும்புகள் நம்ம காதுக்குள்ள போச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. அதுவே ஒரு யானையோட காதுக்குள்ள போனா அந்த யானை இறந்தே போயிடும். எண்ணிக்கையில எறும்புகள் ஒரு மனிதருக்கு 1 மில்லியன் என்ற அளவுல இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஷியூரா சொல்ல முடியாது, ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கால்குலேஷன்ல தான் இவங்க சொல்லியிருக்காங்க. எறும்புகள் தங்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சிச்சுன்னா 2 எறும்பும் சாகிற வரைக்குமே சண்டை போடுமாங்க. சாதாரண வகை எறும்புகளா இருந்தா 90 நாட்கள் வரை உயிர் வாழும் அப்படின்னு பிரிட்டன் ஆய்வகம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா கருப்பு வகை பெண் எறும்புகள் 15 ஆண்டுகள் வரை உயிர் வாழுமாங்க. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன். எறும்புகள் கூட்டமாக வாழ்ற இடத்த ஆங்கிலத்தில் காலனின்னு சொல்கிறோம், தமிழில் நம்ம எறும்பு புற்று அப்படின்னு குறிப்பிடுறோம். 2002 6000 கிலோமீட்டர் நீளம் கொண்ட எறும்பு புற்று கண்டறியப்பட்டுள்ளது. இது எந்த நாட்டில் கண்டறியப்பட்டதுன்னா இத்தாலியிலங்க. இந்த எறும்பு புற்று இத்தாலி முதல் ஸ்பெயின் நாட்டோட எல்லை பகுதி வரைக்கும் நீண்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு. எறும்பை பார்த்து சுறுசுறுப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்கிறத கேட்டிருப்போம். கூடவே மேலே எறும்புகள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட தகவல்கள் மூலமா இன்னும் 2 விஷயத்தையும் நம்ம கத்துக்கணுங்க. என்னன்னா சுத்தமா இருக்கிறதையும் ஒற்றுமையா இருக்கிறதையும் தாங்க. என்னோட இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். என்னோட சேனலை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா இல்லையான்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.